தத்புருஷாயபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒரு ஜாதகத்தில் யோகம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பல்வேறு விதமான யோகங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது அனபா யோகம், சுனபா யோகம், மிகப்பெரிய சரித்திர யோகம், அதே மாதிரி கோடீஸ்வர யோகம், ராஜயோகம், குருச்சந்திர யோகம், கஜகேஸ்வரி யோகம், இந்த மாதிரி பல்வேறு விதமான யோகங்கள் இருந்துகிட்டு இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிற பல்வேறு விதமான யோகங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இவ்வளவு யோகம் இருந்தாலும் நாம் எல்லோருமே எதிர்பார்க்குற ஆசைப்படுகிற அந்த கோடீஸ்வர யோகம் வந்து பல்வேறு கிரகங்கள் இருக்கிற 9 கிரகங்களில் ஒரு சில கிரகங்கள் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய தகுதியோடு இருந்தால் கூட அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய முழு தகுதி குரு பகவானுக்கு மட்டுமே இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் அடிப்படையாகவும் ஆழமாகவும் அதே சமயம் அனுபவ ரீதியாகவும் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதனால் குரு பகவானை வந்து அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் குரு பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னா, நவம்பர் மாதம் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி வந்து இந்த குரு பகவானுடைய சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வெறுமனே குரு பெயர்ச்சியை பார்த்துட்டு 1 இடத்துல குரு இருந்தால், 2 இடத்துல குரு இருந்தால், 3 இடத்துல குரு இருந்தால், இந்த மாதிரி விஷயம் நம்ம தெரிஞ்சுருக்கிறத விட பொதுவாகவே குரு பகவானுடைய சிறப்புகள் இந்த வருஷம் மாறுகிற குரு பெயர்ச்சியை விட உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த அமைப்பு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தரம், ஒரு வசதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு உள்ளபூர்வமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்குதோ அந்த ஜாதகர் நிச்சயமாக கோடீஸ்வரர் அப்படிங்கிற தகுதியை அடையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த குரு சந்திர யோகம் உள்ளவங்க தன்னுடைய வாழ்க்கையில் 30 வயசு வரைக்கும் படாத சிரமம், படாத அவமானம், நல்லவராக இருந்து கூட அவமானப்படுகிற ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அவமானப்பட்ட வாழ்க்கையை வெகுமானப்பட்ட வாழ்க்கையாக மாற்றக்கூடிய தகுதி மிகுதியாக கிடைச்சிருது அவருடைய 30 வயதுக்கு மேலே. அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவானோடு ஞானகாரகன் கேது பகவான் சேர்ந்திருக்கிறாரோ அந்த ஜாதகர் நிச்சயமாக கோடீஸ்வரர் அப்படிங்கிற தகுதியை அவருடைய வாழ்நாளில் ஒரு நாள் அனுபவிச்சே தீரக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது எந்த வயசில் அந்த கோடீஸ்வர யோகம் வருது, 5 வயசுலையும் வரலாம், 50 வயசுலையும் வரலாம், 80 வயசுலையும் வரலாம், அல்லது அந்த கோடீஸ்வர யோகம் மாறாமலே போகக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்கலாம். அதற்கு தான் பரிகாரம். உங்க ஜாதகத்தில் யோகம் இருந்து அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாமல் போகக்கூடிய காலகட்டங்களில் அந்த 60 வயசு, 80 வயசு அல்லது ஆயுள் காலம் முடிஞ்சு கிடைக்கக்கூடிய அந்த யோகத்தை வந்து வாழும் பொழுதே, வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த யோகத்தை வாழும் பொழுதே அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உபகாரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இருந்து அந்த யோகம் பலிதமாகிறதுக்கு எந்த வயசில் பலிதமாகும் அல்லது வந்து பலிதமே ஆகாமல் இருந்தால் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த தனுசு ராசியில் குரு பகவான் அமர்ந்து அதில் வந்து கோது அதாவது கேது பகவான் சேர்ந்தார் இணைந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் தர கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருந்துங்க. அதாவது குரு பகவானால் கிடைக்கக்கூடிய இந்த கோடீஸ்வர யோகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வகையில் தான் கிடைக்கும். நியாயமான வகையில் செல்வம் சேர்றது, நியாயமான வகையில் புகழ் கிடைக்கிறது, நியாயமான வகையில் கௌரவம் கிடைக்கிறது. ஒருவரை அடித்து, ஒருவரை ஏமாற்றி, ஒருவர் மீது பொறாமப்பட்டு அதை தந்திரமான வகையில் முயற்சி செஞ்சு இந்த மாதிரி கோடீஸ்வர யோகத்தை அடையணுங்கிற எண்ணம் இந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிற ஜாதகத்துக்கு நிச்சயம் வந்துட்டு இருக்காது. அவர் வந்து தன்னுடைய வேலையில, தன்னுடைய திறமையில வந்து, தன்னுடைய விஷயத்துல வந்து உறுதியாகவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருந்துட்டு இருப்பார். அதன் காரணமாக குறிப்பிட்ட வயசு வரும்பொழுது, அந்த யோகம் வரும்பொழுது அவர் நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆயிடுறாரு. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கங்க, மற்ற கிரகங்கள் கோடீஸ்வர யோகத்தை கொடுத்தது அப்படின்னா எத்தனை வருஷம் இருக்கும், அது அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரியான பாதிப்பு வருங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் குரு பகவான் வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுத்தார் அப்படின்னா ஆயுள் முழுவதும் குறையாத ஒரு கோடீஸ்வர யோகத்தை, அதாவது நிலையான ஒரு யோகத்தை கொடுக்க வல்லமை இந்த குரு பகவானுக்கு மட்டும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. மற்ற கிரகங்கள் எந்த கிரகம் வந்து உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுத்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் அடுத்து வரக்கூடிய திசா புத்திகளை பொறுத்து அந்த கோடீஸ்வர தகுதியை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் குரு பகவானால் கிடைக்கக்கூடிய அந்த கோடீஸ்வர யோகம் வந்து உங்களுடைய ஆயுள் முழுவதும் குறையாத ஒரு யோகமாக இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் மீன ராசியில் குரு பகவான் இருந்து அந்த மீன ராசியில் இருக்க
இருக்கக்கூடிய குரு பகவானோடு சனி பகவான் சேர்ந்தால் கூட அதுவும் முதல் தரமான கோடீஸ்வர யோகமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது சனி பகவானோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது சரி வராது, அது பாதிக்கப்படுங்கிற ஒரு சூழல் சாஸ்திர ரீதியாக இருந்தால் கூட சனி பகவானோடு குரு பகவான் சேரும் பொழுது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற தகுதியை நிச்சயமாக கொடுத்துருது. தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய திறமையால், தன்னுடைய மதி நுட்பத்தால் அவர் இந்த உலகத்தில் வந்து ஒரு கோடீஸ்வரராக வாழக்கூடிய தகுதியை அடைஞ்சுக்குவார் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அதே மாதிரி கடக ராசியில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய கடினமான உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்படிங்கிறத விட பிரபல்யமான ஒரு யோகத்தை அடைஞ்சிக்குவார். கோடீஸ்வரர் அப்படிங்கிறது 150-60 பேர் கோடீஸ்வரர் இருந்துட்டு இருக்கலாம், பிரபல்யம் அப்படிங்கிறது 100-2 பேர் தான் இருக்க முடியும். அந்த மாதிரி கோடீஸ்வர யோகமும் கிடைக்கும், பிரபல்யமான வாழ்க்கையும் அமையும் யாருக்கு, கடக ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு. இதில் இன்னொரு விஷயம், கடக ராசியில் குரு பகவான் மட்டும் தனிச்சிருந்தார் அப்படின்னா அது வந்து தேவையில்லாத துன்பங்களுக்கு, தேவையில்லாத ஒரு துயரங்களுக்கு, தேவையில்லாத அவமானங்களுக்கு இவர் நல்லவராக இருந்தால் கூட கெட்டவராக பாவிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்தனர் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அப்போ குரு பகவான் வந்து தனிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு தேவையில்லாத அவதிகள், தேவையில்லாத துன்பங்கள், துயரங்கள் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அதே கடக ராசியில் குரு பகவானோடு சேர்ந்து வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். துயரங்கள் இல்லாமலே, துன்பங்கள் இல்லாமலே, நல்ல வகையில், நியாயமான வகையில், பெருமையான வகையில் இந்த மாதிரியான அதாவது பிரபல்யமான ஒரு யோகங்களும் கோடீஸ்வர யோகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். கடக ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று ஞானகாரகன் கேது பகவானோடு இணைந்து இருந்தார் அப்படின்னா முதல் தரமான மிகப்பெரிய பிரபல்யமான தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத மிகப்பெரிய மாபெரும் சாதனையோடு இந்த பிரபல்ய யோகத்தோடு குரு அதாவது கோடீஸ்வர யோகம் கிடைக்கும்ங்கிற விஷயத்தையும் நாம் மறந்துடக்கூடாது. ஆனால் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த குரு பகவானோடு கேது பகவான் கடகராசியில் சேரும் பொழுது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தானாகவே முடிவெடுக்கக்கூடிய, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யார் நல்லவன் நினைக்கிறோமோ அவங்க வந்து நமக்கு வந்து எதிர்மறையாக இருக்கக்கூடிய, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருந்துகிட்டு இருந்தால் கூட திடீர்னு வந்து அந்த மகிழ்ச்சிகள் வந்து சிதறக்கூடிய, யாரை நம்பி இருந்தோமோ அவங்க வந்து நம்ம நட்டாத்தில் விட்டுட்டு போகக்கூடிய, அதாவது நடுக்கடலில் தத்தளிக்கும் பொழுது அந்த நடுக்கடலில் வந்து நமக்கு எந்த ஒரு பிடியும் இல்லாத பொழுது ஒரு வைக்கோல் கிடைச்சிருவீங்களே அந்த வைக்கோல் கூட நமக்கு வந்து ஒரு ஆதரவாக தெரியும். வைக்கோல்ங்கிறது வந்து பெரிய ஒரு திடகாத்திரம் இருக்காது, ஆனால் அந்த சின்ன வைக்கோல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். அப்போ நடுக்கடலில் தத்தளிக்கும் பொழுது இந்த வைக்கோலை கூட நம்ம ஒரு ஆதரவாக நினச்சி நம்ம கையில் பிடிச்சோம்னு வைங்களே, அந்த வைக்கோல் கூட நாகமாக உருவெடுக்கக்கூடிய, நச்சு பாம்பாக உருவெடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடிய காலங்களும் இருந்துகிட்டு இருக்கும். இந்த குரு பகவான் வந்து கடகராசியில் இருந்து கேது பகவானும் கடகராசியில் இருந்தார் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய விஷயங்களை வந்து கற்றுக்கக்கூடிய, அதாவது ஞானம், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் பட்டு தெரிஞ்சால்தான் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் எந்த சூழலிலும் இந்த ஜாதகர் கெட்டு போக மாட்டார் அப்படிங்கிற விஷயத்திலும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். கஷ்டங்கள் வரலாம், உலகத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கலாம், நம்பி ஏமாறலாம், ஆனால் நம்பி ஏமாந்தால் கூட மனசளவில் ஏமாற முடியுமே தவிர்த்து பணத்தளவு ஏமாற முடியாது, மிகப்பெரிய சாதனை செய்ய முடியும், மிகப்பெரிய வரவுகள் வந்துகிட்டு இருக்கும். அந்த வரவுகள் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு அப்படிங்கிறத விட உலகத்தில் உள்ள சமூகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு வந்து செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு வந்து தான தர்மம் செய்யக்கூடிய நிறைய கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, திருப்பணி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, கும்பாபிஷேக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நன்கொடை தரக்கூடிய, தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் நாம் மறந்துடக்கூடாது. தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத விட உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளாக வளரக்கூடிய, உங்களுடைய பிள்ளைகளாக பாவிக்கக்கூடிய, அந்த அளவுக்கு மிகப்பெரிய மகானாக, மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, மிகப்பெரிய சாதனையாளனாக இந்த உலகத்தில் வந்து சத்தியத்தோடு வளம் வரக்கூடிய பாக்கியம் கடக ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று ஞானகாரகன் கேது பகவான் இணைஞ்சிருந்தார் அப்படின்னா கிடைக்குதுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் சுப கிரகமாக விளங்கக்கூடிய, எல்லோருக்குமே அனுகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா நல்ல வாழ்க்கை அமையுது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும், உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.